லாக்டவுன் டைமில் நம்மலாம் எப்படி இந்த மாதிரி மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருந்தோமோ, வேர்ல்டு வார் நடந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க எல்லா மக்களையுமே போட சொல்லியிருக்காங்க. 1932 அப்போ ஜப்பானோட ஆர்மி அமெரிக்கா மேலே பேர்ல் ஹார்பர் அட்டாக் நடத்தும்போது அமெரிக்காவுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவங்க மக்கள் மேலே கெமிக்கல் அட்டாக், அதாவது இந்த ஃப்ளைட்டில் போக போக பாய்சன் கேஸ் எல்லாம் போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதனால் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மாஸ்க் போட சொல்லி 500,000 மாஸ்க்கை வந்து ஹவாய்க்கு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, எதனால இந்த மாஸ்கோட டிசைன் மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி எல்லாருமே இந்த மாதிரி மாஸ்க் போட்டு டெய்லி நடந்து போறதை பார்த்து இந்த குழந்தைங்க யாரும் பயந்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி மிக்கி மவுஸ் மாதிரி வச்சுட்டோம்னா அது பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அது அவ்வளோ ஒர்க் ஆகலை.